வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏதோ கடையில் தீ பிடிக்குது, அவன் தீ பரவுது. இப்போ அங்கே உள்ள கடையெல்லாம் வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு மேட்ரு என்னடான்னா, இந்து கோவில்களை எங்களிடமே கொடுத்துருங்க, எங்களிடம்னா வந்து இந்துக்கள் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது சுற்றி சுற்றி அங்கே போய் நிற்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 3% கிட்ட தான் போய் நிற்கும். இப்போ வந்து இந்த என்டோன்மெண்ட் போர்டு இந்த கோவில்களை நிர்வகிக்குது. இதை வந்து பெரிய மனிதர்கள், சான்றோர்கள், செல்வந்தர்கள் ரோஜாவை எந்த பெயரால் அழைத்தாலும் அது ரோஜா தான். ஆப்பை எந்த பெயரால் அழைத்தாலும் அது ஆப்பு ஆப்பு தான். இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு ஜோக்குக்கு சிரிக்கிறதா சிரிக்கக்கூடாதா அதை முடிவெடுக்கணும்னா கூட நமக்கு வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி தெரியணும், வரலாறு தெரியணும், சமூக மாற்றங்கள் தெரியணும், சமூக நிலை தெரியணும். இந்தியாவுக்குள்ளன்னா வந்து வேதங்கள் தெரியணும், மனதர்மம் தெரியணும், வர்ணாசிரமம் தெரியணும், ஜாதிய கட்டமைப்புகள் தெரியணும். அப்போ தான் வந்து நாம் அந்த ஜோக்குக்கு சிரிக்கிறதா சிரிக்கக்கூடாதான்னு முடிவு பண்ண முடியும். இந்த கோயில் சமாச்சாரம், இந்த கோயில் சமாச்சாரத்தை பெரிய மனிதர்களிடம், சான்றோரிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து சும்மா மேம்போக்காக பார்த்தோம்னு வைங்களேன், ஆனால் நல்ல யோசனை தானப்பா. அரசாங்கத்துக்கு எத்தனை வேலை இருக்குது? இப்போ என்டோன்மெண்ட் போர்டுனா அது வந்து மொத்தையாக பல ஆயிரக்கணக்கான கோயில்களை பார்க்கணும். இதே வந்து ஒரு சான்றோர் குழு அப்படின்னு போட்டால் அவங்களுக்கு அந்த கோயில் மட்டும்தான் வேலை. அதனால் வந்து அவங்களால வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், ரொம்ப அழகாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ இந்த முருகன் ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு பட்சி, இது வந்து துக்ளக்லாம் எழுதியிருக்கு, அதை சேர்த்து யோசிச்சா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அந்த மனுஷனே சொல்கிறாரு, கோயில்களை தனியார்கிட்ட கொடுத்தான் உண்டிய பிரித்து எண்ணும்போது நோட்டை தனியாக எடுத்துருவாங்க, அது தனியாக ரோலிங் ஆகிட்டுருக்கோம். சில்லறையை ஒருத்தங்கிட்ட கொடுப்பாங்க, அவன் வந்து கமிஷனுக்கு அதை மாற்றிப்பான். அவர் வந்து 3% சொல்கிறாரு, 100 ரூபாய்க்கு 3 ரூபான்னா 30% தானே, 30% வந்து கமிஷன். அந்த கமிஷனோடு இந்த சில்லறையை நோட்டாக மாற்றி வருது பாருங்க, அதை வச்சு அவர் ரோல் பண்ணிக்குவார். இன்றைக்கு வந்து நம்ம முகநூலில் இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து பார்க்குறோம், விவசாயம், கிராமம், இயற்கைக்கு திரும்பி போலாம் பார்க்குறோம். ஒவ்வொரு நாணயத்துக்கும் பின்னால் இன்னொரு பக்கம் இருக்கும். இப்போ எப்போ வந்து மனிதன் ஒரு தலைமுறை காலம் ஒரு இடத்துல வாழ்ந்தால் போதும், அவனுடைய கேரக்டரே மாறிடும். பயணங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தேடி பாருங்கள். அதாவது இந்த விவசாயம் என்பது அதுக்கு வந்து தேவை ஸ்திர வாழ்க்கை. அந்த நிலம் என்பது அதிகமான மனித உழைப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில். இப்போ இன்றைக்கி வந்து மெக்கனைசேஷன் நடந்திருக்கு, அது வேறு. நான் சொல்லிட்டு வர்றது அந்த காலம். இங்கே வந்து இந்த சொத்து
இந்த சொத்து வந்து அந்த பெரிய ஃபேமிலி அந்த பெரிய ஃபேமிலிக்கு சொந்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார், அவர் அதை மெயின்டைன் பண்ணுவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதிய கட்டமைப்பு இருக்கும், அதனால் முக்கியம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ படம் கூட வந்திருக்கான், என்னது சமத்துவ ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்களாம். அதில் இப்போ இந்த ஃபியூடல் மனோபாவம், ஜாதிய கட்டமைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோயில்களை இந்த மாதிரி ஒரு தனியார் அமைப்பிடம் கொடுத்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த என்டோட்மெண்ட் போர்டு நிர்வகிக்கிறதுல பிரச்சனையே இல்லையான்னா இருக்கு. பொதுவாக வந்து அரசு நிறுவனங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் வருமோ எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம் வந்து திருமலா விஷன் 1900 அப்படின்னு பஞ்ச் ஆஃப் சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது திருப்பதிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணவங்க தான், ஆனால் வந்து எந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கும் அதை அப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டு இவங்க கேட்குறது என்னென்னா, மசூதியை வந்து பாய்ங்க பார்த்துக்கிறாங்க, சர்ச்சை வந்து கிறிஸ்தவருங்க பார்த்துக்கிறாங்க, அதையே இந்து கோயில்களை மட்டும் அரசாங்கம் பார்த்துக்கணும். நாட்டாட்டிலிருந்து இந்து கோயில்களை கட்டினதே வந்து அரசாங்கங்கள் தான், அதை புரிஞ்சிக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருப்பவர்கள் எல்லாருமே பூர்வாசிரமத்தில் இந்துக்கள் தான். அவர்களுடைய மூதாதையர்கள் இவங்க சொல்லக்கூடிய சோபால்டு ராஜராஜ சோழன் இந்த மாதிரி ஆண்ட பரம்பரைலாம் இருக்குல்ல, அவங்க காலத்தில் வந்து இவங்க மூதாதையரெல்லாம் வந்து கொத்தடிமையாக வேலை பார்த்துருப்பாங்க. அதாவது இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த காலத்து அந்த என்ன சொல்கிறத இந்த நிலவரி அந்த முறையெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவான், சதுர்னா நான்கு, வேதினா என்ன, வேதத்தை அறிந்தவன், சதுர்வேதி நான்கு வேதங்களையும் அறிந்தவர் யார், மங்கலம். இப்போ ராஜாவுக்கு வந்து கக்கா வரலன்னு வைங்க காலையில், வந்து அவருடைய அரசவையிலேயே வந்து ஒரு அவா இருப்பார், அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பலான வேதத்தில் பலான இதில் சொல்லியிருக்கு, நீ வந்து இந்த சாமிக்கு ஒரு கோயிலை கட்டினா ஈஸியாக கக்கா வந்துடும் அப்படின்னு சொன்னால் போதும், உடனே ராஜா கட்ட சொல்லிடுவார். என்ன சும்மா வாயா வார்த்தையை சொல்ல வேண்டியது தானே, கஜானால இருக்குது. இப்போ நாம் வந்து அங்கே அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, இன்றைய தேதிக்கு அங்கே பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்க, இங்கே எங்கால் சந்திரபாபு நாயுடு இவரு கூட ஏதோ ஒரு செலை பிளான் பண்ணியிருக்காரு, விவேகானந்தருக்கு தான் போல. இன்னைக்கு 2018 இது நடக்குது. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இருக்குது, மீடியா இருக்குது, பிரிண்ட் மீடியா இருக்குது, நான்கு வர்ணத்தாரும் படிக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலேயே இப்படி ஐச்சாட்டியம் பண்ணுறானுங்க, அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருப்பானுங்க, அப்படியே கசக்கி ஜூஸ் எடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கோயில்னு வைங்க, அந்த கோயில்னால் வந்து அதுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கும், தூசு தட்டுறவன்லேருந்து பெருக்கிறவன்லேருந்து கோலம் போடுறவன்லேருந்து வந்து கடவுளுக்கு டைம் பாஸ் ஆகணும், அதுக்கு இந்த இதெல்லாம் உண்டு, ரிகார்ட் டான்ஸ் எல்லாம் உண்டு, இப்படி பல ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவார் ராஜான்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வந்து சம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் எழுதி வைப்பார். இப்போ அந்த அதாவது லேண்டு சப்ளை ஆஃப் லேண்டுங்கிறது ஃபிக்ஸடு. இப்போ சில வெளிநாடுகளில் கடலை தூர்த்து என்னென்னமோ பண்ணுறான், அது வேறு கதை, அது கிரியேஷன். இங்கே வந்து அப்படி கிடையாது, நிலங்கிறது சாலிடு இவ்வளோதான், ஏதோ அவங்ககிட்ட வந்து பிடிக்கலாம்,
இவனுக்கு கொடுக்கலாம், இவங்கிட்ட இருந்து பிடுங்கலாம், அவனுக்கு கொடுக்கலாம், இதான் மேட்டர். இந்த கணக்குப்படி பார்த்தால் அரசாங்கம் தான் இந்து கோவில்களை நிர்வகிக்க வேண்டும். ஏன்னா அவை நிர்மாணிக்கப்பட்டதே அரசு பணத்தில் தான். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் ஏற்கனவே நான் சொன்னதை போல் இன்றைக்கு என்னது வானை முட்டி நிற்கும் கோபுரங்கள் இதெல்லாம் எழும்பும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியன் கிறிஸ்தவனுடைய மூதாதையர்கள் பூர்வீகர்கள் அவெல்லாம் வரி கொடுத்துருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வெட்டிய விவசாயம் பார்த்துருப்பாங்க. அதாவது ராஜா வந்து அவளுக்கு நிலத்தை கொடுத்துருவார். அவ வந்து ஏறு பிடிக்கக்கூடாது, உழக்கூடாது, அது பாவம். அப்போ எப்படி விளையும் அதில்? நம்மால் தான் இருக்கான்ல வெட்டியா. அவன் விவசாயம் பார்த்து விளைச்சல் மட்டும் அவ ஆற்றுக்கு போய் சேர்ந்துடும். அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த அறங்காவலர் குழு அப்படின்னு போட்டு பாருங்கள் அரசாங்கம், அந்த அறங்காவலர் குழுவில் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கூட இடம் கொடுக்கணும். நியாய தர்மப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிவில் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறாங்க பாருங்கள், அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா கூட அவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இந்த சர்ச்சு இந்த மசூதிகள் இங்கே வந்தோம்னா வந்து இப்போ வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதோ இந்தியாவில் வந்து இந்த மத வேற்றுமைகள் இது காந்தி காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு, அது வேற கதை. ஆனாலும் இது கொஞ்சம் கைமீறி போகிற நிலைமை வரும்போது இது மோஸ்ட்லி வந்து ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு, ஏன்னா இவன் அவங்கள சுரண்டிக்கிட்டே இருக்கான், பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ. அவன் இந்த நாட்டு குடிமகன், அவனுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணும் அரசாங்கம். இப்போ ஜனநாயகன்றதே வந்து பெரும்பான்மை தான், அது வேற. ஆனால் அதே ஜனநாயகத்தை வைத்து சிறுபான்மையினரின் குரல் வலையை நெரிக்கக்கூடாது. இப்போ இந்தியாவின் அது என்ன சொல்கிறத உயிர் நாடி எதுனா பன்முகத்தன்மை, என்னது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதான் வந்து நம்மளுடைய மொட்டோ. அதனால் வந்து ஏதோ செய்திருக்கலாம், அதாவது ஏதோ வெள்ளை அடித்து கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ சம்திங் மெயின்டெனன்ஸுக்கு ஏதாவது செய்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொட்டிக்கு தடவன வெண்ண மாதிரி தான். ஆனால் இந்த இந்து கோவில்கள் விஷயத்தில் வரும்போது 1 to 100 வந்து அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது ராஜா ஆண்டிருந்தாலும் சரி, பிரிட்டிஷ்கார ஆண்டிருந்தாலும் சரி, இது நிலைமை. இதை இந்த மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட தூக்கி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ சில ஊர்களில் இந்த நடைமுறை இருக்கும்னு நினைக்கிறேன். சாமிக்கு வந்து ஒரு 10 நாள் ஊர்வலம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் வந்து ஒரு ஒரு ஜாதிக்காரவங்க ஸ்பான்சர் இருக்கும். அது உங்கள் ஊரில் இருக்கா சொல்லுங்கள், எங்கள் ஊரில் இருக்குது. அது வந்து இந்த குமுதங்காரன் போடுவோம் பாருங்க, வார வாரம் ஒரு எடிட்டர் எடிட் பண்ணுவார் அந்த கதை. ஆனால் இது எல்லா ஊர்களிலும் சாத்தியமாகும். இங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த என்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம், நிரந்தர அமைப்பு. இப்போ வாத்தியார் ஏதோ கொஞ்சம் அறிவாளியாக இருந்தார், பக்காவாக உயில் எழுதி வச்சார். இன்றைய தேதிக்கும் அவருடைய விருப்பப்படி அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயா கேஸ் என்னாச்சு? அதாவது மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் போகலாம், ஆனால் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது அப்படியே தொடரணும். அதுக்கு என்டோன்மெண்ட் போர்டு தான் கரெக்ட். ஒன்று அடுத்த பாயிண்ட்டு, இப்போ வந்து ஒரு
அறங்காவலர்துறை ஊழியர், கடைநிலை ஊழியர் வச்சுக்கோ, குறைஞ்சபட்சம் அவனுக்கு வர வேண்டிய கிராச்சுட்டி, பென்ஷனு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு எல்லாம் பார்த்தா ஒரு 4-5 லட்சம் தீரும். அதுதான் ஒரு ஷூரிட்டி. அதாவது அவன் என்னதான் வந்து காசை வாங்கிக்கிட்டு குறுக்கால பக்தால அனுப்பி வச்சாலும், பிரசாதம் வந்து ஒரு புடி அதிகமாக கொடுத்தாலும், அவனுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பயம்? போயிடும், மொத்தமாக போயிடும். இப்போ நம்ம எச் ராஜா, அவருடைய சகோதரர், அவர் வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து கோசாளராக இருந்திருக்கார். அது போக்குவரத்து கழக பணத்தில் கையை வச்சு என்னமோ பண்ணியிருக்காரு, திரிசமன்லாம் பண்ணியிருக்காரு, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நாம் பார்க்குறோம், எங்கள் ஊர்லன்னா என்னால் வந்து 12 பேரை சொல்ல முடியும். அதாவது இந்த சனி வந்து நல்லா வரும் ஒரு 2 வருஷம், அந்த 2 வருஷத்தில் ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சுடுவாங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி நடத்துவார், அப்படியே வந்து ஒரு 2-3 யூனியனுக்கு வந்து ஹானரபிள் பிரசிடென்ட் ஆகிடுவார். அடுத்து எம்எல்ஏ டிக்கெட் இவருக்கு தான் பேசுவாங்க. சொந்தமாக படம் கூட எடுப்பார், அதில் அவரே கூட நடிப்பார். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். இந்த மாதிரி கதை ஒவ்வொரு ஊருக்கும் 1 டஜன் கேரண்டி. இந்த பிக்காளி பயலோட நம்பி கோயில் நிர்வாகத்தை கொடுத்தா என்ன ஆகும்? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இங்கே வந்து மத தர்மம், ஜாதிய கட்டமைப்புகள் என்னென்னமோ இருக்குது, உயர் ஜாதியினர், அப்புறம் அது என்ன, இது என்னென்னமோ வருது. இப்போ இவங்களுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம்? கேரண்டி என்ன? இப்போ ஒரு அரசாங்கம், அது பெரிய யந்திரம், அரசு யந்திரம், அதாவது வந்து ஒரு சக்கரம் வந்து இன்னொரு பல் சக்கரம் மாதிரி, இந்த பல் இதில் போய் மாட்டிக்கும், இது திரும்பிச்சுன்னா இதுவும் திரும்பும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இப்போ உதாரணமாக கலைஞர் காலத்தில் வந்து இதே போல் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பிருச்சு அப்படின்னு நியூஸ் வருது. தாத்தா வந்து அந்த வயசில் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஃபீல்டுக்கு போயிடுறாரு. அப்போ என்னாகும்? அரச யந்திரம் முழுக்க கிரீஸும் ஆயிலும் போட்டாப்புல கிரு 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 சுத்தம். ஆயா என்ன பண்ணாங்க? செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடலாமா வேணாவா, அடுத்து பெரிய மழை வெயிட்டிங். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆயாவை கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போ என்னாகும்? அரச யந்திரம் முடங்கும். இது எப்படின்னா, இது ஒரு மனித உடல், அரசு யந்திரங்கிறது வந்து ஒரு மனித உடலாக வச்சுக்கும். இந்த மூளை, இந்த தலைமை நிர்வாகி தான் மூளை, அது வந்து வேலை பார்க்கணும். அது வேலை பார்த்தா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்ரேட் ஆயிரும். ஏன் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து வேணாம் கெட்ட வார்த்தை வருது, ரோட்டில் நடந்து போகிறோம், நடந்து போகிறவன் செத்து போயிடறான், சைக்கிளில் போகிறவன் செத்து போகிறான், காரில் போகிறவன் செத்து போகிறான், நீங்கள் வந்து தவழ்ந்தே போனால் கூட செத்து போயிடுவீங்க, வீட்டுக்குள்ளவே இருந்தால் கூட செத்து போயிடுவீங்க, ஆயா அப்படி தான் செத்து போச்சு. ஒரு அமைப்பு, அது 1000 கோவில்களை நிர்வகிக்கிறது, எங்கேயோ ஒரு தீ விபத்து நடக்குது, எங்கேயோ சிலைகள் காணாமல் போகுது, எங்கேயோ பிரச்சனை வருது. அதுக்காக இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ வந்து மோடி பிரதமர் ஆகிட்டார், இது இந்த ஜனநாயகத்தால் வந்த விபத்து, அப்போ ஜனநாயகத்தை ஊகிச்சிருவோமா? இப்போ வங்கிகள் விவசாயிக்கு கடன் கொடுக்குது, டிராக்டர் வாங்க, அவருக்கு ஏதோ பிரச்சனை, இந்த வறட்சி, பயிரெல்லாம் போச்சு, கடனை திருப்பி கட்ட முடியல, அவர் வந்து விஷம் குடிச்சு செத்து போயிடுறார். இந்த வங்கி அமைப்பு மொத்தத்தையும் ஒழிச்சிடுவோமா? இது இவனுங்க டிசைனே இப்படி தான் இருக்குது. அதாவது கருப்பு நோட்டை, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா பணத்தையும் ஒழிச்சிடணும்.
இவனுங்க டிசைன் இது. அதனால யாராச்சும் ரொம்ப அறிவாளி மாதிரி புத்திசாலி மாதிரி பேசுவான். அப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல ஒன்னோ ரெண்டோ விடுங்க, துண்ட காண துணிய காண ஓடியே போயிருவானுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.